தேசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியின் பதக்கப்பட்டியலில் மகாராஷ்டிரா மாநிலம் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது குவஹாத்தியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அறுபத்தி மூன்று தங்கம் அறுபத்தி இரண்டு வெள்ளி எழுபத்தொன்பது வெண்கல பதக்கங்களுடன் மொத்தம் இருநூற்று நான்கு பதக்கங்கள் வென்று மகாராஷ்டிரா முதலிடத்தில் உள்ளது நாற்பத்தி ஏழு தங்கம் உட்பட நூற்று முப்பத்தெட்டு பதக்கங்களுடன் ஹரியானா இரண்டாவது இடத்தில் உள்ளது தில்லி முப்பத்தோரு தங்கம் உட்பட நூற்றி இரண்டு பதக்கங்களை வென்று மூன்றாவது இடத்தில் உள்ளது பதினேழு வயதிற்குட்பட்டோருக்கான மகளிர் கூடைப்பந்து போட்டியில் தமிழக அணி தங்கப்பதக்கம் வென்றது நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அந்த அணி ஐம்பத்தொன்பதுக்கு ஐம்பத்தி ஏழு என்ற புள்ளிக்கணக்கில் ராஜஸ்தான் அணியை வென்றது இருபத்தோரு வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் கூடைப்பந்து போட்டியில் தமிழக அணி வெள்ளிப்பதக்கம் பதக்கம் வென்றது தமிழகம் பதினைந்து தங்கம் இருபத்தாறு வெள்ளி பதினாறு வெண்கல பதக்கங்களுடன் மொத்தம் ஐம்பத்தி ஏழு பதக்கங்களை வென்று ஆறாவது இடத்தில் உள்ளது நேற்றைய நீச்சல் போட்டிகளில் மேற்கு வங்கம் மற்றும் கர்நாடக மாநில வீரர்கள் ஆதிக்கம் செலுத்தினர் நேற்றைய போட்டியில் இவ்விரு மாநிலங்களும் தலா நான்கு பதக்கங்களை வென்றது குறிப்பிடத்தக்கது